வீடியோ பதிவில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து தனித்த அடையாளம் வேண்டும். அவன் இந்த சமுதாயத்தை உலகத்தை பாதிக்கணும். இவனுடைய இம்பேக்ட் இந்த உலகத்தின் மேல் இருக்க வேண்டும். அப்போதான் உயிர் வாழ்ந்ததா பொருள் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஜூனியர் விகடன் இதுதான் அந்த இஷ்யூ. இந்த இஷ்யூவில் வந்து மக்களுக்கு ஜனநாயகவாதி, அதாவது கட்சிக்கு சர்வாதிகாரி, சாட்டை எடுக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகளில், திமுகவின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்ட செயலாளர்களெல்லாம் வெளியே நிப்பாட்டிட்டு அதுக்கு கீழே உள்ள நிர்வாகிகள் அவங்களெல்லாம் வச்சு ஏதோ கலந்த ஆலோசனையெல்லாம் செய்துக்கிட்டுருக்கார். வாய் விட்டு சொல்ல முடியாதவன் இந்த டப்பாவுக்குள்ளே போட்டுரு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பாயிண்ட், அதாவது வந்து தலைமை கழகம் என்பது மாவட்ட செயலாளர்களுடன் மட்டுமே தொடர்பு கொண்டிருக்கிறது, மாவட்ட செயலாளர்களுக்கு கீழே உள்ள நிர்வாகிகளுடன் ஒரு தொடர்பு இல்லாமல் போயிருச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருந்தேன். இது எப்பன்னா வந்து அந்த செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு சென்னையை வெள்ளக்காடாக்கி லட்சாதிபதி எல்லாம் கையாந்து விட்டுருச்சு ஆயா. அந்த ஒரு காலகட்டத்தில் கழுப்பாகி இந்த தமிழகத்தை வந்து இந்த துருப்பிடித்து செயலிழந்து கிடக்கும் அரசு இயந்திரத்தை மறுபடியும் ஒரு மாதிரியாக ஓட்டணும்னா அதுக்கு வந்து கலைஞருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் தான் அவசியம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து கலைஞர் ஆதரவு நிலையை நான் ஆரம்பித்தேன். அது இப்போவும் தொடருது. அப்போ வந்து இந்த விஜயகாந்த் வந்து கூட்டணிக்கு வருவாரா மாட்டாரா இப்படிலாம் போயிட்டு இருந்தது சப்ஜெக்ட். அப்போ வந்து கலைஞருக்கு சில யோசனைகள் அப்படிங்கிற தலைப்பில் கேப்டன்லாம் வந்து வந்தாலும் வராட்டாலும் திமுக வந்து தனி மெஜாரிட்டி பெற என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு என்னுடைய யோசனையிலே கொடுத்துருந்தேன். அதில் யோசனை இதுதான், இது நிறைய இருக்குது. அதில் வந்து தளபதியார் டேக்கப் பண்ண யோசனை இந்த மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து அடுத்த கட்ட நிர்வாகிகளுடன் நேரடி தொடர்பு, அது ஓகே. இதில் இன்னொரு பாயிண்ட்டையும் டச் பண்ணியிருக்கார் தளபதி. நான் என்னுடைய பதிவில் சொல்லியிருந்தது என்னன்னா, திமுகவுக்கு வந்து புதுசாக எவனோ வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த கால சில தவறுகள் பெரும்போக்கு இவற்றின் காரணமாக விலகி நிற்கும் தோழர்கள் மறுபடி ஆக்டிவ் ஆனாலே போதும், கேப்டன்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் அந்த யோசனையை சொல்லியிருந்தேன். அதையும் தளபதியார் செயல்படுத்தி இருக்கிறார். அதை வந்து இந்த 15 பக்கத்தில் ஒரு பேராவில் வருது, மாலை 4 மணிக்கு கலைஞர் அரங்கத்தில் தேநீர் விருந்து நடக்கிறது. அது முற்றிலும் வித்தியாசமானது. வயது, உட்கட்சி பிரச்சனை உள்ளிட்ட பல காரணங்களால் கட்சியின் செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இருப்பவர்களை மாவட்ட வாரியாக தேடிப்பிடித்து அவர்களுக்கு தேதி கொடுத்து அறிவாலயம் வரவைத்துள்ளார் ஸ்டாலின். மாலை 4 மணிக்கு நடக்கும் தேநீர் விருந்து அவர்களோடு மட்டுமே, அவர்களின் கருத்துக்கள், ஆலோசனைகள், பிரச்சனைகள் மட்டும் அப்போது பேசப்படுகின்றன. அதை அப்படியே கவனமாக குறித்து வைத்துக் கொள்கின்றனர். அதன் பிறகு இரவு 10 மணி வரை பகலில் நடந்தது போல் சந்திப்புகள் தொடர்கின்றன. இது குட் ஆட்டிடியூடு. அதாவது இப்போ நாம் வந்து இப்போ இன்றைக்கி 51 வயசு, இன்றைக்கி ராத்திரி படுக்கிறோம், காலையில் எழுந்திரிக்கிறோமோ இல்லையோ தெரியாது. என்னுடைய இம்பேக்ட் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம்.
இப்ப நாளைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தால் அந்த வெற்றியில் ராமனுக்கு அணில் உதவுச்சின்னு சொன்னார் பாருங்க, நம்ம விஜயனா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட். மனுஷன் வந்து சோஷியல் அனிமல், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சமுதாயத்து மேலே இருக்கணும். இந்த சமுதாயத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேலே இருக்கு. அது என்னது, நம்ம இமான் அண்ணாச்சி வந்து விளம்பரம் பண்ணுவார் பாருங்க, இது மேல் வீட்டில் வாங்கிட்டாங்க, கீழ் வீட்டில் வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, இந்த வீட்டில் வாங்கிட்டாங்கன்னு. நம்மளும் வாங்கிட்டான். நான் அந்த காலத்தில் இந்த அது என்ன சொல்கிறது, நேரடியாக போய் இது கன்சல்டன்சி எல்லாம் கொடுப்போம். அப்போ நான் போன 10 வீடுகளில் 8 வீடுகளில் அந்த கர்மத்தை பார்த்தேன். சொசைட்டியினுடைய இன்ஃப்ளூயன்ஸு நம்ம மேலே இருக்கு, அது தவிர்க்க முடியாது. ஆனால் அதற்கு சற்றும் குறைவில்லாமல் நம்முடைய பாதிப்பு இந்த சமுதாயத்து மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கொல்லும் இச்சை, கொல்லப்படும் இச்சை இதை நிறைவேறுதுங்கிறதுக்காக இந்த பலானா மேட்டரில் நூல் பட்டு லொங்களிக்கிறது, இல்லை இந்த பணத்துக்கு அலையிறது, அதிகாரத்துக்கு அலையிறது, இதெல்லாம் குறையும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.